எதிர்வரும் 9ஆம் தேதி சனிக்கிழமை நாட்டில் இடம்பெறவுள்ள மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணிக்கு வலு சேர்க்கும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நுகைக்கொட மேம்பாலத்திற்கு அருகில் சைக்கிள் பேரணியொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த பேரணி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் தற்பொழுது நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சர்வக்கட்சி ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த சைக்கிள் அணிவகுப்பு பேரணி இடம்பெற்றது. நுகைக்கொட மேம்பாலத்திற்கு அருகாமையில் குறித்த சைக்கிள் பேரணி ஆரம்பித்து கொழும்பில் உள்ள பொது நூலகத்திற்கு அருகில் பேரணி நிறைவடைந்தது. அதன் பின்னர் பொது ஒன்று நடைபெற்றது. இதே போன்று 9ஆம் தேதி இடம்பெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் வத்தலையில் இருந்து கொழும்பு நோக்கி பொதுமக்கள் ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் சில அமைப்புகளில் தலைவர்கள் ஒல்கோட் மாவட்டத்தை உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள் நுழைவதை தடுத்து கொழும்பு புதுக்கடை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் பதவி விலகுமாறு பௌத்த பிக்குகள் கோரிக்கை விடுத்து கொழும்பு கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை நாளையும் நாளை மறுதினமும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அருகில் செல்வதற்கு தடை விதிப்பதற்கு கொழும்பு நீதிமன்றம் மறுத்துள்ளது.